பாகுபலி அவனை ஏன் பயமுறுத்துகிறாய்? வஞ்சகனின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கெஞ்சி கேட்டால் வராது அரசே. நிறைமாத கர்ப்பிணியின் கைகளில் விலங்கு பூட்டி விசாரிக்கும் இந்த சபை எப்போதோ எல்லை மீறிவிட்டதம்மா. நிறைமாத கர்ப்பிணியோ தள்ளாடும் கிழவியோ நீயோ நானோ விசாரிக்கும் விதிமுறை ஒன்றுதான். என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேனா? நீ செய்தது தவறு. பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக செய்து ராஜமாதா பைத்திய மாதா. நான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு கிரிக்கெட்டரான கரெக்ட் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் மூணாம் நம்பர் கேட்டில் நின்று ஃபைன் வசூல் பண்ணிகிட்ருக்கேன். என் கேமும் இம்ப்ரூவ் ஆகலை சார், வேறு நல்ல வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? ஒரு ஒரு வாட்டி வேலையை முடிச்சுட்டு கேம்பஸ்க்கு திரும்பி போகும்போது அவுட் ஆகி பெவிலியனுக்கு போகிற மாதிரி இருக்குது சார். என்ன பண்ணுன்னு தெரியல சார். உன் விஸ்வாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் ஆள் மனதில் என்னை கொல்ல வேண்டும் என்ற வரி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா, உன்னால் எப்படி முடிகிறது? இப்படின்னு வந்துச்சு. இது பேசினேன், பேசிட்டு ஃபுல் சீன் இந்த மாதிரி பேசிட்டோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அஸ்வத், இந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கறதுக்கு காரணம் என்ன? ஏ இன்ட்ரெஸ்டிங், பி டவிங் வாய்ஸஸ், சி யூ ஹாவ் டு சே, அண்ட் டி audience response. அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று. நான் வந்து சொல்லான்னு தான் நினச்சேன், ஆனால் என் கூட வந்து ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா பாகுபலி 2 அந்த படத்தோட அமரேந்திர பாகுபலி அண்ட் பல்வால் தேவன் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா அமரேந்திர பாகுபலி பல்வால் தேவன் ராணே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? பிரபாஸ் அண்ட் ராணா அவங்களுக்கு பாகுபலி 2ல டப்பிங் பண்ண டப்பிங் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் சேகர் சார் அண்ட் அசாம் சார் தான் எங்க கூட இருக்காங்க. சோ வெல்கம் டு தி ஷோ சார். Thank you so much. Thank you so much. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்காக டைம் ஸ்பென் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, நம்ம மேல அன்பு காட்டுறவங்களுக்காக டைம் ஸ்பென் பண்றதுங்கறதெல்லாம் பெரிய வார்த்தை. Thank you so much. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே வந்து எங்களுக்கு பாகுபலி 2ல வந்து பிரபாஸ் அண்ட் ராணா இருக்கீங்க எங்க கூட. சோ அவங்க ரெண்டு பேர் பேசின டைலாக்ஸ் ஏதாவது எங்களுக்காக பேசி காமிச்சிங்கன்னா எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன டைலாக் பேசணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஃபேவரட்டான டைலாக் அமரேந்திர பாகுபலி கேரக்டர்ல எந்த டைலாக் வந்து பேசுங்க? பாகுபலி அவனை ஏன் பயன்படுத்துகிறாய்? வஞ்சகனின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கெஞ்சி கேட்டால் வராது அரசே. நிறைமாத கர்ப்பிணியின் கைகளில் விலங்கு பூட்டி விசாரிக்கும் இந்த சபை எப்போதோ எல்லை மீறிவிட்டதம்மா. நிறைமாத கர்ப்பிணியோ தள்ளாடும் கிழவியோ நீயோ நானோ விசாரிக்கும் விதிமுறை ஒன்றுதான். என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேனா? நீ செய்தது தவறு. பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி சார் இந்த டப்பிங் இந்த சீனுக்குள்ளே வந்து எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்லைனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே யாராவது சொல்லி இந்த டப்பிங் அதுக்குள்ள வந்தீங்களா? அப்பா ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, அவர்ஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்ட். பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டெலாம் ஒரு 3 times வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வளர்ந்துட்டேன், சைல்டு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே அப்பா டப்பிங்கில் இருந்ததுனால அவங்க தான் அவங்க போட்ட பாதை தான் இது. நான் ஆக்சுவலாக படித்தது வேறு, இந்த லைனுக்கு சம்மந்தமே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த லைனில் இருந்தார். ஸோ அவர் கூட அவர் டப்பிங் பேச போகும்போதெல்லாம் அவர் கூட போவேன் கேஷுவலாக. ஸோ ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபாரினில் வேலை கிடச்சிது. அம்மா வந்து ஃபாரினுக்கு போக வேண்டாம்டா, இங்கே கூட யார் இருப்பா, ஏன்னா அண்ணன்லாம் ஃபாரினில் இருக்கிறதுனால நீ இங்கே இரு அப்படின்னாங்க. சரி, பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு பெங்களூரில் கிடச்சிது.
இங்கே சென்னையிலேயே பாருனாங்க. சரி, அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து சரி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், உனக்கு இங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சது. ஒன் ஃபைன் டே டப்பிங் பேசுகிறியா அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. ஏ, நீ தான் என் கூட பேசி பேசி பழகிறல்ல, சரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது. சும்மா கேஷுவலாக ஜாலியாக ஆரம்பித்தோம், சின்ன சின்னதாக ஆரம்பித்து இந்த லெவலில் இருந்தோம். வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாகுபலி டூவில் வந்து ரெண்டு பேரும் பேசி கலக்கியிருக்கீங்க. சரி, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் படம் அது எப்படி இருந்தது, அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வரைக்கும் வந்த படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்திருக்கு, அந்த கிராஃப்? ஃபர்ஸ்ட் மூவினா ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஃபர்ஸ்ட் படம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது பேசினது. என்னை தொடுவாங்க அந்த சிங்க்குக்கு பேசுவேன் நான். அதுக்கப்புறம் போக போக இதுதான் வாய்ஸ் லெவல், இதுதான் லிப்புனா எங்கே எங்கே க்ளோஸ் லிப்பு, பால் இப்போ எங்கே இருக்குது, மால் இப்போ எங்கே இருக்குது, இதுக்கு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன்லி வாட் இஸ் யர் நேம் அப்படிமா, நேமில் தான் முடியுது, உன் பேர் என்ன நடுவில் பால் போட முடியாது. இதெல்லாம் டப்பிங்கில் நிறையா ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் படம் மாதிரி காமிக்கிறதுக்கான ரூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் போக 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 அப்படியே கற்றுக்கிட்டு, அண்டு நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு கிடையாது. அப்போது சவுண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஒரு ரீலை வந்து 10 லூப்பாக கட் பண்ணிப்பாங்க. ஒரு லூப்பில் 10 கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த 10 கேரக்டர்ஸ்க்கான 10 டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு 6 மைக்ல நிப்பாங்க. ஓகே, 6 பேருமே கரெக்ட் டைமிங்ல அந்த கரெக்டர் நடிக்கிற இடத்துக்கு மைக் பொசிஷனுக்கு வந்துட்டு அவங்க அந்த டயலாக அதே எக்ஸ்பிரஷனோட பேப்பர் நாய்ஸ் இல்லாம பேசணும். இந்த மாதிரி பெரிய ஜாமவான்கள்லாம் இருக்கும் போது நான் குழந்தை. ஸோ ஸ்டூல் போட்டு எனக்கு ஒரு குட்டி மைக் கொடுத்துருவாங்க. இவங்க 6 பேரும் லென்த் லென்த்தாக பேசுவாங்க. அதில் நான் அப்படியே அம்மாமா அப்படிங்கிற ஒரு டைலாகை விட்டுட்டேன்னா மறுபடியும் அந்த 6 பேரும் அந்த லென்த் டைலாகை முதலேருந்து பேசணும். நம்ம ஒரு குழந்த தானே, மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்லக்கண்ணா அடுத்த டேக்கு நல்லா பேசு, இந்த சீனே இருக்காது, பொலி போட்டுருவாங்க. ஸோ அந்த பொலியிலேருந்து பாகுபலி வரைக்கும் வந்துருந்தேன். ஸோ அந்த ஜாம்பவான்கள் முன்னாடிலாம் பேசி இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவானாக வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா நான், எனக்கு ரொம்ப தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த தமிழ்லேயே சொல்கிறேன், செத்தைகள் பறந்து சிகரம் ஏறாது, நத்தைகள் நகர்ந்து நாட்டை ஆளாது. அவங்கெல்லாம் கிரேட், அவங்க ரேஞ்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் நாங்களாம். ஸோ உங்களோட கிராஃப் எப்படி சார் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் படம்லேருந்து இந்த பாகுபலி வரைக்கும்? ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக தெலுங்குல தான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். தெலுங்குல காமெடியன்ஸ்க்கு அவங்களாம் பேசிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தேன். அண்ட் தமிழில் உன்னை போல் ஒருவனில் தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த தியேட்டர்லேயே தான் தெலுங்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, தமிழ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பேசணும் வாங்க அப்படின்னாங்க. தமிழ் நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவன் வந்து இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா அதில் மோர் ஆஃப் இங்கிலீஷ் தான் இருக்கும், ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போனது. போய் நான் வேறு கேரக்டர் பேசினேன், கேமராமேன் கேரக்டர் ஒன்று பேசிட்டு, அவங்க வந்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பார்க்குறாங்கன்னே புரியல. ஏன்னா வேறு கேரக்டர் வேறு சீன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் என்னோட வாய்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து சடனாக உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. ப்ரொமோஷனா, என்ன புரியலையே, இல்லை அந்த கேரக்டர் வேண்டாம், உங்கள் வாய்ஸ் வந்து நாங்கள் வேறு கேரக்டருக்காக ஒரு வாய்ஸ் தேடிட்டுருக்கோம், ஸோ அதுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறோம், ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. கமல் சார் பார்த்துட்டோம், பார்த்துட்டு சொல்லிட்டாருன்னா ஆரம்பிச்சிடலாம். கமல் சார் வந்து பார்த்தாரு, ஆப்டாக இருக்குது, அப்படி அவர் பேசுகிற மாதிரி இருக்குது, ஓகே அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட்டு படமே கமல் சார் படம்னா எப்படி இருக்கும் நமக்கு, அதுவும் இட்ஸ் அ மேஜர் ரோல் அந்த படத்தில். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகி இன்னி வரைக்கும் நான் இவர் சொன்ன மாதிரி, இவருக்கு அவங்க சீனியர்ஸாக இருக்கலாம், எனக்கு இவங்கெல்லாம் சீனியர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டோம் நாங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் பேசிக்லி இனிஷியலாக நான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க, எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ ஏராளமான படங்கள் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து டப் பண்ணியிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20s அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படமாக வந்து எந்த படம் வந்து டப்பிங்? ஓட்டப்பந்தயம்னு ஒரு படம் தான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்டாக பேசினேன். அதுக்கப்புறம் நிறையா குட்டி குட்டியாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய படம் அப்படின்னா காதல் தேசம். அதில் விக்ரம் சார் வந்து அப்பாஸ்க்கு பேசியிருப்பாங்க, நான் வினித் சாருக்கு பேசியிருப்பேன். ஏன்னா பெரிய டீம், கதிர் சார், ஏஆர் ரஹ்மான் சார், பெரிய படம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காதல் தேசம் மூவி தான். ஸோ அந்த படத்துலேருந்து எங்களுக்காக ஏதாவது ஒரு டைலாக் பேச முடியும். அவள் அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை, வயலில் இருந்தால் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். என் இதய வாசலுக்கு என்றோ வந்தவள், என் இல்லத்து வாசலுக்கு இன்றுதான் வருகிறாள்.
அழகான பொருட்கள் எல்லாம் அவளையே நினைவுபடுத்துகிறது. நினைவுபடுத்தும் அனைத்து பொருட்களும் அழகாகவே இருக்கிறது. சூப்பர் சார், தேங்க் யூ சோ மச். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் இது சார், ஃபர்ஸ்ட் படம் தமிழ் ஃபர்ஸ்ட் படம் உன்னை போல ஒருவர் கமல் சார். ஸோ அந்த படத்துலேருந்து எங்களுக்காக ஏதாவது இடையலாம். அதில் சேதுங்கிற கேரக்டருக்கு நான் பேசினேன். என்ட்ரியில் அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனில் இருக்கிற டைலாக் என்னையா நடக்குதுங்க? அன்பளிப்பு வாங்குறேன்னு சொல்லி வயிற்றுல நிற்கிற விட்டு அபோஷன் எடுப்போதியா? திருப்பி கொடு. இந்த மாதிரி இருக்கும் சம்திங் லைக் சாஃப்டாலாம் கிடையாது, நான் பேசுறது எல்லாமே கொஞ்சம் ரஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுலேயே எங்களுக்கு தெரியுது டிஃப்ரென்ஸ் வந்து பாகுபலிக்கும் மற்ற படங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ எப்படி சார் இது ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட இதுக்காக பேசணும். நிச்சயமா நிச்சயமா. ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே ஒரு டைலாக் ப்ளே பண்ணி அதை உடனே டேக் போக மாட்டோம். நானாகட்டும் ஆசாம் ஆகட்டும் இது என்னென்னா ஒரு சீன் ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம தான் பேச போகிறோம்னு தெரிஞ்ச உடனே டைரக்டர்ஸ் வில் நாட் இல்லை நோ சொல்ல மாட்டாங்க. அந்த சீன் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கேரக்டர் என்ன எதிர்பார்க்குது அதோட பாடி லாங்குவேஜ் என்ன இதெல்லாம் தாண்டி நாம் அந்த ஹீரோவை நேசிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா நாம் பேசுகிற ஹீரோவை நான் நேசிக்கவில்லை என்றால் நான் நேசிக்கும் இந்த டப்பிங் கலையை ஊர் நேசிக்கும்படி என்னால் வாசிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. ஸோ அதில் என்ன இருக்குது அவங்களோட டெக்ஸ்சர் வாய்ஸ் டெக்ஸ்சர் என்ன இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாகுபலிக்கு ஒரு வாரியர் அதுக்கேற்ற அந்த டெப்த்து அதெல்லாமே கொடுக்கணும். இப்போ எம்எஸ் டோனி மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் பாய்க்கு பேசியிருப்பேன், 25 இயர்ஸ்க்கு பேசியிருப்பேன், ஒரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு டிக்னிட்டி அந்த ஒரு இதோடு பேசியிருப்பேன். ஸோ வந்து இப்போ நான் கேட்கலான் தான் சார் இந்த கரெக்டாக எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் படம், எம்எஸ் தோனி இஸ் அ பயோபிக். ஸோ எம்எஸ் தோனிக்கு வந்து தோனிக்காக பேசியிருந்தீங்க தமிழில், அதுவும் எல்லாருமே வந்து ரொம்பவே அந்த படத்தை வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு ஏதாவது ஒரு டைலாக் இருக்கு? நிச்சயமா நிச்சயமா. எம்எஸ் தோனி படம் வந்து எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தலை, ஒன்று நம்ம தலை அஜித் சார், இன்னொன்று எம்எஸ் தோனி. ரெண்டு பேருக்குமே நான் டப்பிங் பேசியிருக்கேன். ஸோ எம்எஸ் தோனி வந்து இன்னும் ஒரு க்ளோஸ், நான் அதில் சொல்கிறேன். நான் இப்போ பாகுபலியோட வந்து அமரேந்திர பா அந்த டெப்த்து, பட் எம்எஸ் தோனிக்கு அவ்வளோ தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்ருந்தேன். நான் ஒரு கிரிக்கெட்டரான கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மூணாம் நம்பர் கேட்டில் நின்று ஃபைன் வசூல் பண்ணிகிட்ருக்கேன். என் கேமும் இம்ப்ரூவ் ஆகலை சார், வேறு நல்ல வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? ஒரு ஒரு வாட்டி வேலையை முடிச்சுட்டு கேம்பஸ்க்கு திரும்பி போகும்போது அவுட்டாக இப்போ எப்படினுக்கு போகிற மாதிரி இருக்குது சார், என்ன பண்ணுன்னு தெரியல சார். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சார் பாகுபலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெப்த் இருக்கும் வாய்ஸில், தோனிக்கு வந்து பேசியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் தோனி வந்து பயங்கரமான பிளேயர், எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் இந்தியா அளவுலேயே. ஸோ அவரோட படத்துக்கு வந்து ஒரு பேசும்போது ஒரு பயோபிக், அதுவும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் பேசும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நிச்சயமாக வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தலை, ஒன்று நம்ம தலை அஜித் சார், இன்னொன்று நம்ம தலை தோனி. ரெண்டு பேருக்குமே நான் டப்பிங் பேசியிருக்கேங்கிறது உண்மையிலே எனக்கு பெருமையான விஷயம். இப்போ அந்த தோனி படத்தில் வந்து நம்ம அமரேந்திர பாகுபலி மாதிரி டெப்த்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு 22 இயர்ஸ், ஒரு 18 இயர்ஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு போய் கேட்பார், நான் போய் ஆடட்டுமா ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு. ஒரு 14 இயர்ஸ் அண்டர் 14 விளையாடும் போது கேட்பார். அந்த வாய்ஸ் நான் பேசியிருப்பேன். சார் இந்த மேட்ச்சில் நான் ஓப்பன் பண்ணட்டுமா? டேய் அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டீமோட ஸ்கோர் பண்ணி என்ன சார் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 14 இயர்ஸ் ஓல்டுக்கு பேசியிருக்கிறது. அப்புறம் லவ் ப்ரொப்போஸ்லாம் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு 22-23 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்போது. எனக்கு வேலண்டைன்ஸ் டே கிளண்டைன்ஸ் எல்லாம் பிடிக்காது, நாட்டுக்காக ஆடும்போது இதெல்லாம் என் மனசில் இருக்காது, வந்து பேசுகிறேன் வை அப்படி இருக்கும். கேப்டன் ஆனதுக்கப்புறம் அது வேறு லெவலில் இருக்கும். விர் ஆல் சர்வன்ஸ் அண்ட் விர் ஆல் டூயிங் அவர் நேஷனல் டியூட்டி. சூப்பர் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட், அதில் வந்து சொல்லியிருப்பாரு வேர்ல்ட் கப் சினேரியோவில் வந்து கேரி கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து முரளி வர்றாரு, நான் தான் பேட்டிங் ஆட போகிறேன். ஸோ அந்த டைலாக் எங்களுக்காக பேச முடியும். டிஷர்ட் போட்டுப்பாரு, போட்டு கேரி ஐல் கோ நெக்ஸ்ட், நோ யூ இஸ் ரெடி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இட்ஸ் முரளி, டெலிம் ஐ அம் கோயிங் கேரி, டெலிம் டூ அப்படின்னு போயிடுவார். ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 2011 வந்து சீன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்து. கண்டிப்பாலேயே வந்து இந்த மாதிரி தான் தோனி உள்ள வராரா? ஏன்னா எல்லாருமே வந்து தோனி பேட்டிங் வரும்போது வந்து எல்லாருமே அது நடந்தது அப்படியே தான் வச்சாங்க. ஸோ ஒரு ஷாக் ஏன்னா ரெடியாக இருந்தாங்க,
பட் இவர் இறங்கினது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ். சோ தோனி அவர்கள் வந்து பாத்திருப்பாருல்ல சார், கன்ஃபார்மா அவரோட பயோபிக் வந்து பாத்திருப்பாரு. தமிழ்ல வந்து வரும்போது உண்மையிலே அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், சென்னை வந்து என்னோட செகண்ட் ஹோம் மாதிரி, அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் காடும்போது. சோ அவர் வந்து பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த இப்போ? நிச்சயமா அவங்க படம் பாத்திருப்பாங்க, ஏன்னா அவங்களோட பயோபிக் அப்படிங்கறதுனால நிச்சயமா வாய்ஸ் பாத்திருப்பாங்க. அவங்களோட பெர்மிஷனோட தான் இந்த வாய்ஸ் வந்திருக்கும் வெளியில. இன்னொரு விஷயமும் நாங்க கேள்விப்பட்டோம், தலையோட பயங்கரமான ஒரு படமான வேதாளம் அந்த படத்துல வந்து ஓடி ஒளியிற ஆள் இல்ல அப்படின்னு. அது வந்து பாகுபலி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவா சார் வந்து அந்த வாய்ஸ் வேணும், இந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ட்ரைலர் கட்லயும் வந்து அது வரும்போது அடி தலை அடி வந்து நிற்கும் போது எல்லாருமே வந்து அடியே இதாயிடும். ஆமா, அந்த சிவா சார் வந்து பர்டிகுலரா இந்த வாய்ஸ் வேணும்னு சொல்லி நான் போய் பேசி சிவா சார் வந்து இது இந்த லெவலே வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல்ல வந்து அவரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டெப்த் ஏத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி உடஞ்ச தமிழ் பேசினா நல்லா இருக்கும்னு சிவா சார் ஐடியா கொடுத்தாங்க, அதனால அப்படி பேசியிருப்பேன். யாரனே எங்கட இருக்க, அவன் ஓடி ஒளிற ஆள் இல்ல, தேடி வந்து அடிக்கிற ஆளு வந்துட்டான் பாரு. சூப்பர் சார். சோ வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹீரோ வில்லன் அந்த மாதிரி எல்லாரோட ரோல்ஸ்க்கும் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எது ரொம்ப ஃபேவரட்? ஹீரோக்கு பேசுறது ஃபேவரட்டா, வில்லனுக்கு பேசுறது ஃபேவரட்டா? ஆக்சுவலி இதில் ஃபேவரட்டு அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஒரு படமுமே சேலஞ்சு நமக்கு. ஏன்னா போன படம் மாதிரி அடுத்த படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். இந்த படம் வாய்ஸ் தான் இவன், இந்த வாய்ஸ் தான் இந்த கேரக்டருக்கும் பேசியிருக்கு அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். வில் பி ஆல்வேஸ் இன்சைட் அ ஷெல். ஸோ உங்களுக்கு எந்த படம் சார் என்ஜாய் பண்ணி ரொம்ப பேசியிருந்தீங்க? இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் பண்ணும்போதே வந்து இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ன்றதை விட என்ஜாய் ரொம்ப பண்ணியிருப்போம் நம்ம. இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம வாய்ஸும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ் டக்கருக்கு ஒரு படம் பேசியிருந்தேன், ஜாக்கி சானோட மூவி ரஷ்யார் டூ ஐ பிலீவ். அதில் கிறிஸ் டக்கருக்கு பேசும்போது பயங்கர என்ஜாய் பண்ணேன், ஏன்னா அது லெவல் வாய்ஸ் லெவலே வேறு அப்படி இருக்கும். ஸோ ஐ என்ஜாய்ட் அ லாட், எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த படத்துல இருந்து இதா ஒரு யா ஓகே லீ நீ வர பாத்திட்டே ரலி, அந்த பொண்ணு கலர் தான் எனக்கு பிடிச்ச கலர், நீ ஏன் பிறகு வர போறாளி? ஏனா உன் ஹைட் இருக்குல, என் வீட்டு பொமரன் டாவோட கம்மியா இருக்கு லீ. சூப்பர் சார். சோ உங்களுக்கு எந்த படம் சார் அந்த மாதிரி இருந்திருக்கு, ஃபேவரட்டான ஒரு படம், சவாலிங்கா இருந்திருக்கு? எனக்கு ஆக்சுவலாக தமிழில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், எனக்கு நான் பேசினது ரொம்ப லிமிட்டட் மூவிஸ் தான். பேசிக்கலி தெலுங்கில் தான் நான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கேன். ஸோ கமெடியன்ஸ்க்கெலாம் பேசும்போது, பிரேம்ஜி சார்க்கெல்லாம் பேசும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுவோம், நிறைய நாங்களே கவுண்டர்ஸ்லாம் நிறைய போடுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிலாம் பேசுகிறோம். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக டப்பிங் பண்ணும்போது வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு கிரியேட். சார் தமிழ் படங்களில் விட வந்து தெலுங்கு படங்கள் வந்து அதிகமாக வந்து டப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஆமாம், இனிஷியலாக அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ வந்து தெலுங்கு படத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃபேமஸான டைலாக் எங்களுக்காக? தெலுங்கு படத்துலேருந்து தான் அமீர் கான் சாருக்கு டப் பண்ணேன், தூம் த்ரீ படத்தில் தான், அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக அவருக்கு பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். சர்க்கஸ் வண்ணி கேவலம் கல்லனே காது, மிருச்சுவனே மோசகிஸ்தானும். தெலுங்குல வந்து அமீர் கான் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இன்னொரு நியூஸ் ஞாபகம் இருக்கு, தெலுங்குல வந்து தங்கல் அந்த படத்துக்கு வந்து நீங்க அமீர் கானுக்காக பேசியிருந்தீங்க, தமிழ்ல வந்து தங்கல் அந்த படத்துக்கு வந்து நீங்க அமீர் கானுக்காக பேசியிருந்தீங்க, அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா தமிழுக்கு நான் பேச வேண்டியதே இல்லை. தெலுங்கு கதை தான் எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, அப்புறம் அங்க இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து தமிழும் பேசலாமே அப்படின்ன
ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிறதுனால தமிழும் பேசுகிறியாடுனாங்க. தமிழ் எப்படியும் வேறு ஆர்டிஸ்ட் இருக்காங்கள்ல அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னால் இல்லை சும்மா டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி டெஸ்ட் எடுத்தாங்க. என்னோட சேர்த்து இன்னொருத்தரோட வாய்ஸும் போச்சு. போனதுக்கப்புறம் தெலுங்கு அவர் பார்த்தார், அமீர் கான் சார் பார்த்துட்டு, ஓகே ஆசம் தானே தெரியும் எனக்கு எப்படியும், ஏன்னா அவரோட நான் பேசியிருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் தூம் படத்துக்கு போனப்போ. ஸோ அவர் சில விஷயம்லாம் மைன்யூட்ஸாக என்னென்ன எதிர்பார்க்குறாரு அதெல்லாம் சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த படத்தை முடித்தோம். ஸோ ஆசம் தானே அப்படின்னு சொல்லி அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். தமிழில் வந்து இன்னொரு வாய்ஸ் கேட்டார். கேட்டுட்டு நல்லா தான் இருக்குது, கேரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் இன்னொரு வாய்ஸ் இருக்கு, யாரு அப்படின்னாங்க. ஆசம் தான் சார். ஆசம்க்கு தமிழ் வருமா? தெலுங்கு தானே பேசுவார். இல்லை இல்லை தமிழும் பேசுவார் சார். அப்புறம் யோசிக்கவே வேண்டாம், வேறு வாய்ஸ் வேண்டாம், எனக்கு ஆசமே பேச சொல்லுங்கள், ஆசம்க்கு சில விஷயம்லாம் நல்லா தெரியும்
அந்த முக்கியமாக மைன்யூட்ஸ் அவர் எதிர்பார்க்கறது. ஸோ அதெல்லாம் அவர் நல்லா ஈஸியாக ஐ மீன் பண்ணிடுவார். நல்லானா அப்படி இல்லை, சூப்பராக. உண்மையிலேயே வந்து தங்கால் படத்தில் வந்து எங்களுக்கு நீங்கள் உங்கள் ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்க்கும்போது வந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் பேசி காமிக்கும் போதெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு யோசிக்கும் போது அவங்களே பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து இந்த பாடி லாங்குவேஜ் இது செட் ஆகலையன்றது யாருக்குமே தோணலை. கண்டிப்பாக நாங்கள் அதுக்காக தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பேசிக்லி பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் இருக்கோம்னா அங்கே கேரக்டர் தான் அங்கே உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் தெரியணும்னு தான் எங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ ஜனங்களும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அங்கே வந்து எங்களோட வாய்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கேரக்டர் பார்க்க மாட்டீங்க. ஸோ கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நாங்கள் கிடையாது. இப்போ எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் நீங்கள் இருக்கீங்களே. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஸோ தங்கல் படத்துலேருந்து ஏதாவது ஒரு டைலாக் எங்களுக்காக? கண்டிப்பாக தங்கலில் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து அவர் ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து பரவாயில்ல விஷயம் இருக்குது, ஸ்டேட் லெவல் சாம்பியனை தோக்கடிச்சிருக்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் கேஷுவலாக எந்திரிச்சு நின்று கவலைப்படாத, நீ ஒரு நேஷ்னல் சாம்பியன்கிட்ட தோத்துருக்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த பசங்களை பற்றி பேசும்போது ட்ரெய்லரில் இருக்கிற ஒரு சின்ன டைலாக் ஒரு அங்கு அது வந்து நார்மல் ஏஜ் மிடில் ஏஜ், இது வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும். சாம்பியன்ஸ் மரத்தில் வளர்றவங்க இல்லை, அவங்கள உருவாக்கணும் பாசத்தால் மன உறுதியால் கஷ்டத்தால். பண்ணும்போது ரஹ்மான் சார் வாய்ஸ் கேட்டுட்டு சொன்னாங்க, ஷாருக் கான் சாரே தமிழ் பேசின மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆன் ஸ்டேஜ் சொன்னாங்க. அப்புறம் கேபிசின்னு ஒன்று டப் பண்ணேன் கோன்மனை காக்குறவர் பற்றி ஷாருக் சாருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ரைட்டர் சுஜாதா சார் அவரோட ஆர்டிக்கலில் உலகமே வியக்கும் ஷாருக்கின் தமிழ் குரலுக்கு சொந்தக்காரன் சொல்லி என்னோடய ஃபோட்டோ போட்டு அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது லைஃப்பில். அப்புறம் ராவன் ஒரு படத்தில் நான் பேசும்போது ஆடியோ ரிலீஸில் ஷாருக் கான் சாரே சொன்னார், I love the way I sounded in Tamil. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய காம்ப்ளிமெண்ட். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பாக. ஸோ அந்த ஏதாவது ஒரு சில ஷாருக் கான் டைலாக்ஸ் எங்களுக்காக கோன் மனேகா அக்ரோர் பற்றி வந்து எல்லாருமே வந்து தமிழில் பார்க்க ஆரம்பிச்சது காரணமே வந்து ஷாருக் அவர்கள் கூட சொல்லலாம். அவரோட அந்த இது எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கோன் மனேகா அக்ரோர் பற்றி அதுலேருந்து ஏதாவது ஒரு அஸ்வத், இந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கறதுக்கு காரணம் என்ன? ஏ இன்ட்ரெஸ்டிங், பி dubbing voices, C you have to say, and D audience response. சூப்பர் சார், எனக்கு வந்து ஷாருக்கான் அவர்கள் வந்து என் பேரை சொல்ற மாதிரியே இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்ல வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டாங்க ஷாருக் கான் அவர்கள். ஏன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு டைட்டில் கேட்டவுடனே மக்கள் எல்லாருமே வந்து ஜாலி ஆயிட்டாங்க. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ்ல வந்து அவரோட காமிக்கலான விஷயங்கள்லாம் நிறையவே இருந்திருக்கும் அந்த படத்துல. ஸோ அந்த அந்த ஹீரோயினை கூப்பிடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டோன்ல இருக்கும். அந்த டைலாக்ஸ் ஏதாவது ஒரு ட்ரெயினில் தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த ரோடிங் எல்லாம் கிளாட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த பொண்ணு வந்து உன்னை எப்போ பார்த்தனோ அப்பலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாள். அதே இவர் சொல்லுவார், மீனம்மா உன்னை நான் எப்போ பார்த்தனோ அப்போ வந்து மை லைஃப் ஃபக்ஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களோட ஏதாவது பர்சனலான ஒரு இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? இல்லை பர்சனலான நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இது வில் கிவ் தேர் ஸ்பேஸ் இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். வென் தே சே சம்திங் வில் அக்செப்ட், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து ஷாருக் அவர்கள் வந்து ராவன் லான்ச் அப்போ பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து எது சார் இருக்கிறதுலே தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்? எனக்கு ரெண்டு இருக்குது சார். கமல் சார் வந்து விஸ்வரூபம் படத்தில் நான் தெலுங்குல பேசினதுக்கு அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணார் அந்த விஷயம், அண்ட் அமீர் கான் சார் வந்து இந்த தூம் 3 பண்ணப்போ பண்ணது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்திருக்கு. எப்போவாது நினச்சிருக்கீங்களா சார் இந்த ஒரு ரோலுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது சார் உங்களுக்கு வந்து நம்ம வாய்ஸ் செட்டே ஆகலையே நம்மளை போய் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கு? எனக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு ஆக்சுவலி. காதல் தேசம் பேசி முடிச்சதுக்கப்புறம் காதலர் தினம் படத்துக்கு கதிர் சவுதர் வந்து நான் தான் பேசணும்னு சொல்லி டப்பிங் தியேட்டருக்கு வர சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஏவிஎம் கார்டன். நான் போனேன், குணால் சாரை பார்த்தேன், எனக்கு டைலாக் கொடுத்தாங்க, நான் பேசிட்டேன். பேசிட்டு கதிர் சார் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னாரு, என் குரல் இந்த உதட்டிலேருந்து வர மாதிரி எனக்கு தோணலை சார், ஐ இல் கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ அதில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்காது? எனக்கு பாகுபலியிலேயே நடந்திருக்கேன்.
ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் பாகுபலி நான் பேசியிருக்கவே மாட்டேன். டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க பாகுபலி அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட்டர் சுரேஷ் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு பாகுபலின்னு சொன்னால் பாகுபலி இட்ஸ் அ வெரி பிக் மூவி எப்படி இருந்தாலும் சரி ஓகே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சின்னதாக கொடுப்பாங்க ஏதோ பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனது. ஆக்சுவலாக போனதுக்கப்புறம் அங்கே கோ டைரக்டர் விஜயகுமார் சார் இருந்தார். அவரோட நான் நானி படத்தில் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நல்லா தெரியும். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு சார் போகலாம் சார் ரெடி அப்படின்னாங்க. சரி உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு ரெடியா சார் அப்படின்னாங்க. டைலாக்ஸ் கொடுக்கல. நான் மைக் முன்னாடியே நின்றுட்டுருக்கேன் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா ராணா இப்படி நிற்கிறார் ஸ்க்ரீனில் பார்த்து வச்சுட்ருக்கேன். என்னையா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு பயங்கரமாக இருக்காரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரேம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே சீன் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணிவிட்டு டாக் பேக் அமைக்க என்ன சார் ரெடியா ஆ ரெடி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் திருப்பி போட்டாங்க. நான் சீனையே பார்த்துட்ருக்கேன். நமக்கு சீன் போடுறாங்களே ஏன்னா நம்ம வந்து பேசிக்கலி என்னென்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மற்ற சீன்ஸை காட்ட மாட்டாங்க யூஸ்வலி ஜென்ரலாக நடக்கிறது. ஸோ நம்மளோட போர்ஷன் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். சரி பரவாயில்ல நமக்காக ஏதோ சீன் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஜாலியாக பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி மூணு வாட்டி நடந்தது. மூணு வாட்டி நடந்து நான் எதுவுமே பேசலை. அவங்க என்ன சார் பேசுகிறீங்களா இல்லையான்னு நீங்கள் ஏதாவது போட்டால் தானே சார் நான் பேச முடியும். நீங்கள் வேறு ஏதோ பார்த்துட்ருக்கீங்களே. ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது ராணாவுக்கு பேசணுன்றது எனக்கு தெரியாது. அவங்க வந்து நீங்கள் அவருக்கு தானே சார் பேசணும் யாருக்கு அப்படின்னு ராணாக்கு நான் பேச மாட்டேன். அந்த உருவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. நான் பேச மாட்டேன். நான் வந்துட்டேன் தெருலேருந்து வெளியில் வந்துட்டேன். எக்ஸாக்ட்லி வெளியே வந்துட்டேன். கோஆர்டினேட்டர் சுரேஷும் விஜயகுமார் கோஆர்டினேட்டர் சார் இருக்கார் இல்லையா அவரும் வந்து இல்லை நீங்கள் பேசுங்க உங்களால் முடியும். ஐயே சார் பார்த்தாலே பயமாக இருக்குது சார் எனக்கு. என் வாய்ஸ் எங்கே இருக்குது நான் எப்படி இருக்கேன் அவர் எப்படி இருக்காரு நல்லாவே இருக்காதுங்க. ஒட்டாது வேறு யாரும் பெரிய ஆளுங்களை கூப்பிடுங்க நிறைய சீனியர்ஸ் இருக்காங்களா அவங்கள கூப்பிடுங்க. நான் ஏதாவது எனக்கு ஏதாவது சின்னதாக கொடுங்க நான் பேசிட்டு போயிடுறேன். பாகுபலியில் பேசணும் அவ்வளோதான் எனக்கு. ஏதோ ஒன்று எதுவாக ஏதோ ஒன்று சின்னதாக ஏதாவது கொடுங்க நான் பேசிட்டு போயிடுறேன்னு. அவங்க கேட்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு டீ பிரேக் கொடுத்தாங்க. டீ பிரேக் கொடுத்துட்டு என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை சார் பேசுங்க நல்லாயிருக்கும் சார் சத்தியமாக வராது சார் பார்த்தாலே எனக்கு டைலாகே வாயில் வரல சார் அப்படின்னு கேட்கல. சார் லாஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நீங்கள் எப்படியும் வந்துட்டீங்க சரி வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் வேறு கேரக்டர் ஏதாவது நீங்கள் பேசுங்க பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்படியும் டைரக்டர் சாருக்கு மூணு வாய்ஸ் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஒரு வாய்ஸ் பேசுங்க நாங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் உள்ள. சரி எனக்கும் ஒரு சின்ன மனசில் இருக்கும்ல சரி இவருக்கு நம்ம பேசினா எப்படி இருக்கும் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு. பட் ஒட்டாது அப்படின்னு தான் பேக் ஆஃப் த மைண்டில். அப்போது சீனை ப்ளே பண்ணாங்க. டைலாக்ஸ் கொடுத்தாங்க. டைலாக்ஸ் பார்த்துக்கிட்டேன். ஒரு ரெண்டு வாட்டி ப்ளே பண்ண சொன்னேன். பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு மிராக்கிள் நடந்தது. பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது சீன் ப்ளே ஆகுது. உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் ஆள் மனதில் என்னை கொல்ல வேண்டும் என்ற வரி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா உன்னால் எப்படி முடிகிறது இப்படின்னு வந்துச்சு. இது பேசினேன். பேசிட்டு ஃபுல் சீன் இந்த மாதிரி பேசிட்டோம். பேசி முடித்ததுக்கப்புறம் டாக் பேக் அமைக்கி ஒன்றே ஒன்று தான் சொன்னார் விஜயகுமார் சார். சார் எங்களுக்கு ஆப்ஷனே வேண்டாம் நாங்கள் வேறு வாய்ஸ் எடுக்க போகிறதில்ல உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக ஓகே ஆகிடும். நான் நம்பவே இல்லை சார் காமெடி பண்ணாதீங்க சார் ஏன்னா உள்ள எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்கிடணும். கன்சோலில் போய் பார்க்குறேன் எனக்கே புரியல நான் தான் பேசணுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷாக் இருந்தது. ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சது பாகுபலியில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ நெட்டிவி ஃபைவ் வியூவர்ஸ் எல்லாரும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெட்டிவி ஃபைவ் வியூவர். அண்ட் மறக்காமல் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் இதை விட சூப்பராக ஒரு ஷோவில் உங்களை இன்னொரு தடவை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.